வணக்கம். இன்றைக்கி தம்ப்னெயிலில் பார்த்துட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே நான் உங்களை பாராட்டுறேன். ஏனென்றால் இன்றைக்கி சோசியல் மீடியாவை வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் புதுசாக உருப்படியே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்க. அதுக்கே என்னுடைய முதல் பாராட்டுக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்கிறக்கூடிய உள்நாட்டு வர்த்தகத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இது வந்து நம்ம ஜஸ்ட்டு நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம்னு கடந்து போயிடக்கூடாது. இது எல்லாருக்கும் முக்கியமான விஷயம். இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையவே மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ஜிடிபிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஒரு நாட்டுடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தி. அதாவது உள்நாட்டில் எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது, அதாவது உள்நாட்டில் எவ்வளவு பணப்புழக்கம் இருக்குது, பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதானா கிட்டத்தட்ட அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம். ஓகே, இந்த ஜிடிபிங்கிறது வந்து பர்சன்டேஜில், ஏன்னா பொதுவாக வந்து நம்ம ஜிடிபிங்கிறது பர்சன்டேஜில் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஜிடிபி வந்து இத்தனை பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி ஜிடிபிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் தான் வரும், அதாவது தொகையில் தான் வரும். இத்தனை ஆயிரம் கோடிகள் அப்படின்னு தான் வரும், இத்தனை ஆயிரம் கோடிகள் இந்த நாட்டுக்குள்ளே பணப்புழக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இந்த பர்சன்டேஜ் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதாவது போன வருடத்தோட இந்த வருடம் 5% வளர்ந்துருக்கு அப்படின்னா அவ்வளோ அதிகமான தொகையை வந்து இந்த நாட்டுக்குள்ளே பணப்புழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான இதுக்காகத்தான் இந்த பர்சன்டேஜ் கொண்டு வருவாங்க. இல்லைனா பொதுவாக ஜிடிபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொகையில் தான் வரும், இத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை ஆயிரம் கோடி அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இந்த ஜிடிபினா என்ன, அது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா ஜிடிபி வந்து பொதுவாக 4 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஜிடிபி வந்து இந்த பொருளாதாரத்தை கணக்கிடுறதுக்கு முதல் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறது. கன்சியூமர்னு யார், நீங்களும் நானும் தான் கன்சியூமர். நம்ம வந்து காலையில் வந்து தூங்கிலேருந்து ஆரம்பித்து வாங்குற அந்த பால் பாக்கெட்டில் ஆரம்பித்து நம்ம தூங்க போகும்போது வாங்கக்கூடிய அந்த கொசுபத்தி சுருள் வரைக்கும் எல்லாமே ஜிடிபியில் கணக்கு வரும். நம்ம செலவு பண்ணக்கூடிய எல்லா தொகையும், என்னென்ன நம்ம பொருட்கள் வாங்குகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபிக்கு கணக்கெடுக்குவாங்க. அது வந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட் இதில் வந்துடும். ஓகே, அப்போ நான் செலவு பண்ணுற எல்லாமே அதில் வந்துடும் அப்படின்னா, நான் இன்றைக்கி போனேன், இன்றைக்கி வந்து என் காரை சர்வீஸ் பண்ண, வாட்டர் வாஷ் பண்ணேன், இல்லை நான் போய் ஹேர் கட் பண்ணேன், அந்த தொகையெல்லாம் வராதான்னா கண்டிப்பாக அதுவும் வரும். ஏன்னா இந்த ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு பொருட்களுடைய உற்பத்தி மட்டுமல்லாது சேவைகளோட உற்பத்தி, அதாவது நான் வந்து ஒரு சேவை பண்ணுறேன், அதாவது இப்போ உங்களுக்கு ஹேர் ட்ரெஸர் வந்து ஹேர் கட் பண்ணி விட்டார் இல்லையா, அதுக்கு அவர் வந்து ஒரு சேவையை பண்ணியிருக்காரு உங்களுக்கு, அதுக்கு ஒரு பணம் செலவழிச்சிருக்கீங்க. ஸோ அந்த பணமும் கூட பார்த்திங்கன்னா ஜிடிபியில் கணக்கிட்டுக்குவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு பணப்புழக்கம் தானே, உங்கள் பணம் உங்கள் கையிலேருந்து பணம் அவருக்கு போயிருக்கு தானே, அப்போ நாட்டில் ஒரு பணப்புழக்கம் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதையும் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய மொத்த தொகையை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இதில் வந்து எடுத்துக்குவாங்க, கன்சியூமருடைய பொருட்கள் அண்ட் சேவைகள். ஓகே, ரெண்டாவது காம்போனெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது உள்நாட்டில் வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 1000 கோடி ரூபா செலவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த 1000 கோடி அந்த ஜிடிபியில் போய் சேர்த்துருவாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ஏன்னா வீடு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வரும், வீடெல்லாம் செலவு கிடையாது, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ஏன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா பழைய வீடியோஸில், வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸு, அது மூலமாக மக்களுக்கு வருமானம் வரும். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்துடும். ஸோ வீடு வாங்குறதெல்லாம் அந்த ஜிடிபி செகண்ட் காம்போனெண்ட்டில் போயிடும். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வந்து இங்கே ஒரு 1000 கோடி ரூபா போட்டிருக்காங்க ஏதோ ஒரு தொழிலில் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் நம்ம ஜிடிபிக்கு வந்துடும், ஏன்னா நம்ம நாட்டில் தானே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டுடைய ஜிடிபிக்கு வந்துடும். ஸோ அந்த செகண்ட் காம்போனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இதில் அடங்கிடும். இதில் எத்தனை 1000 கோடி தொகை செலவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் காம்போனெண்ட்டில் வந்துடும். மூணாவது காம்போனெண்ட் என்ன, அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய தொகை. அரசாங்கம் வந்து எதுக்கெல்லாம் செலவு செய்யும், நமக்கு தெரிஞ்சதான், ரோடு போடும், ஸ்கூல்ஸ் கட்டுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுவாங்க, அரசாங்க பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் இந்த ஒரு நாட்டை நடத்துவதற்கு என்னெல்லாம் செலவு பண்ணுது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஜிடிபியில் வந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது என்னாகும், அரசாங்க ஊழியர்களும் அதிகமாகுவாங்க, அரசாங்கத்துக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதிகமாகும். ஸோ அதுக்கு செலவிடுற தொகையும் அதிகமாகும். ஸோ இந்த ஜிடிபியில் இந்த தொகையும் கூட்டி தான் ஆகணும், அப்போ தான் அதில் வந்து சரியாக கணக்கிட முடியும். ஸோ நம்ம அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய எல்லா தொகையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபியில் இந்த மூணாவது காம்போனண்ட், அதாவது கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். ஓகே, நாலாவது வேறு என்ன, நம்ம நாட்டில் பணப்புழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது, உள்நாட்டில் உள்ள எல்லாத்தையும் கணக்கெடுத்தாச்சு. ஓகே, இன்னொன்று இருக்குது, நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா, அந்த தொகை நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வெளியில் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம், இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடிக்கு நான் ஏற்றுமதி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஜிடிபியில் வந்து சேர்ந்துடும். அப்போது இம்போர்ட் பண்ணுறது வராதா அப்படின்னு கேட்கலாம். இம்போர்ட் பண்ணுறது வந்து நம்ம ஜிடிபியில் வராது, எந்த நாடு நமக்கு இம்போர்ட் பண்ணாங்களோ அவங்க ஜிடிபியில் வந்துடும். நம்ம ஜிடிபி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அதை கழிச்சிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதான் நம்ம ஜிடிபியில் வரும்.
ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் 1000 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம நாட்டு பொருளாதாரத்தில் 1000 கோடி ரூபா உள்ளே வந்துருச்சு. ஸோ அதை டேலி பண்ணணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து கழித்து வர தொகை நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4வது காம்போனெண்ட்டில் வரும். ஸோ இந்த பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மற்றும் இந்த எக்ஸ்போர்ட்ஸ், நெட் எக்ஸ்போர்ட்ஸ், இது நாளும் எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த நாட்டுடைய ஜிடிபி. ஓகே, ஜிடிபினா என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் ஏன் பர்சனல் லைஃபுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு இப்போ 2020 பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து குறைஞ்சிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஜிடிபியை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்கிறேன். போன 2019 இது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம ஃபினான்ஷியல் அதாவது 19 ஏப்ரல் 1 ஆரம்பித்து 20 மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 2020 ஏப்ரல் 1 ஆரம்பித்து 2021 மார்ச் 31 வரைக்கும் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்மளோட ஜிடிபி வந்து குவார்ட்டர் குவார்ட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர் அதாவது பாதி 2020-21 பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மைனஸில் இருக்குதுன்னு காமிச்சாங்க. அதாவது இறங்கியிருக்கு. அப்போ அதாவது என்ன, போன வருஷம் எவ்வளோ தொகை இங்கே வந்து செலவு செய்யப்பட்டதோ, நம்மள்ட்டலாம் பணப்புழக்கம் இருந்ததோ, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் படி 7% மேலே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், பணப்புழக்கம் இல்லை அப்படின்னா மக்கள் வந்து பொருட்களை வாங்கலை சிம்பிளாக. ஏன்னா இந்த கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்மளை மாதிரி பொதுமக்கள் செலவு செய்யக்கூடிய தொகை, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபியில் ரொம்ப பெரும்பகுதி இது தான் வைக்கும். ஏன்னா நாட்டில் நிறைய மக்கள் தொகை இருக்கிறதுனால நம்ம நிறைய பணங்கள் செலவு செய்வோம். இந்த தொகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ இந்த நாட்டோட பொருளாதாரம் குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து நிறைய செலவு செய்யலான்னு அர்த்தம். நம்ம என்ன வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்ணுறோம், இல்லை செலவு செய்யலை. ஏன் இல்லை, இந்த கொரோனா பொதுவாகவே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது பொருளாதாரம். அந்த விதத்தில் இந்த கொரோனா வேறு வந்துருச்சு. ஸோ நிறைய பேருக்கு வேலை இல்லை, ப்ளஸ் லாக்டவுன் வேறு போட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பணப்புழக்கம் இல்லை, இருக்கிறவங்களுக்குமே வாங்குறதுக்கு எந்த செலவும் இல்லை. உதாரணத்துக்கு நம்மலாம் முன்னாடி வந்து இப்போ ஒருத்தர் ஆஃபீஸ் போகிறாருன்னா அடிக்கடி ட்ரெஸ் எடுப்பார், அவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிற செலவு இல்லை. ஸோ அவர் ட்ரெஸ் எடுக்கலை. ஸோ துணி கடைக்காரருக்கு வருமானம் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி பணப்புழக்கம் இந்த இடத்துல தடைபட்டுருச்சு. ஸோ இந்த கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் தடைப்பட்டால் என்னாகும், மக்கள் பொருட்கள் வாங்க மாட்டாங்க. மக்கள் பொருட்கள் வாங்கலைன்னா என்னாகும், அங்கே கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணி வச்சு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அவங்களும் உற்பத்தியை குறைச்சிருவாங்க. ஸோ உற்பத்தியை குறைச்சிட்டு அவ்வளோ பேருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தால் எப்படி கம்பெனி கட்டுப்படி ஆகும்? ஏன்னா வியாபாரம் இருந்தால் தானே கம்பெனி கட்டுப்படி ஆகும். அப்போ என்ன செய்வாங்க, ஆள் குறைப்பு செய்வாங்க. ஸோ ஆள் குறைப்பு செய்கிறதுனால என்னாகும், மக்களுக்கு ஒரு பயம் வரும், நம்ம வேலை போயிருமோ என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்வோம், வேலை போயிருமோ அந்த பயத்தில் இருக்கிற காசை சேவ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம செலவு பண்ணாமே இந்த காசெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம செலவு பண்ணாமல் வச்சுருக்கிறனால இந்த சைக்கிள் திரும்ப ஆரம்பிக்கும், கடைக்காரனுக்கு நஷ்டமாகும், இண்டஸ்ட்ரி நடக்காது, அப்போ அவன் வேலையை ஆள் குறைப்பு செய்வான். இந்த இது வடிவே வட்டமாக, இந்த வட்டம் என்ன ஆனால் அடுத்தடுத்து இந்த ஜிடிபியை குறைச்சிக்கிட்டே போவோம். அதனால் பொருளாதாரத்தில் செலவு செய்யக்கூடிய அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டே போவோம். ஓகே, இதை நாங்கள் எப்படி எப்படி தான் கொண்டு வருது, ஏன்னா ஜிடிபி ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ இது எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ நானோ அதை கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா நம்ம அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து பணம் இருந்தால் செலவு செய்யலாம், இல்லை செலவு செய்ய முடியல. அப்போ என்ன செய்யணும்னா அரசாங்கம் தான் முன்னெடுத்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சப்சிடி கொடுத்தோ, இல்லை அவங்கள என்கரேஜ் பண்ணியோ, இல்லை வெளிநாட்டிலேருந்து அதிக மூலதனத்தை கொண்டு வந்தோ பொருளாதார உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அப்படி உற்பத்தி அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி ரிவர்ஸ் ஆகும், இந்த சைக்கிள் நிறைய உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகும்போது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும். வேலைவாய்ப்பு ஏற்படும்போது திரும்ப எல்லாருக்கும் பணம் வரும். ஸோ எல்லோரும் பொருள் வாங்குவாங்க. ஸோ இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜிடிபி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜிடிபி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜிடிபி இந்தியாவுக்கு மட்டுமா கிடையாது, இந்த ஜிடிபி உலகம் புறம் எல்லா நாட்டுக்கும் ஜிடிபியை கணக்கிடுவாங்க. ஏன்னா இந்த பொருளாதாரம் எல்லா நாட்டுக்கும் முக்கியங்கிறதா, எல்லா நாடும் ஜிடிபியை கணக்கிடுவாங்க. ஸோ நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுடைய தனிப்பட்ட பொருளாதாரமும் இருக்கும். ஸோ இந்த ஜிடிபியோட இம்பாக்ட் நம்ம தனி மனித வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து ஒரு வேளை ஹைக் கிடைக்கல, இல்லை உங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜிடிபியோட வளர்ச்சி போன வருடத்தை விட குறைவாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ அடுத்த வருஷம் நம்மளுடைய ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகி நம்ம எல்லாருக்கும் வருமானம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த வீடியோ நிறைவு செய்யலாம். பாலாவின் பார்வையில் சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இமீடியட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடையலாம். அடுத்து இதோட சூப்பரான ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் பாலா.